ஹலோ, வெல்கம் டு சவரி ஐஎஸ் அகாடமி. அலைபாபம் ஆல் இந்தியா அன்மந்த தமிழ் நண்பிலது தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சொல்ல என்ன பார்க்குறோன்னா, பிசி ஓவரால் ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யாருக்குன்னா, கேர்ள்ஸுக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குமா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வாய்ஸாக போய் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு கேட்டகரி வாய்ஸாக போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வரை பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக பின்டே மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் நம்முடைய சேனலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக வந்து நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து சேரும். ஸோ காய்ஸ், நம்மளுடைய எஸ்ஐ பேஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ மீன் நம்முடைய சவரி ஐஎஸ் அகாடமி சேனலில் வந்து ஒன்லி யூடியூப்ல மட்டும் தான் ஃப்ரீயாக வந்து நாங்கள் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குற போகிறோம். வருகிற மார்ச் 5-ஆம் தேதியிலேருந்து. ஸோ அதுக்குரிய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ எஸ்ஐ கண்டிப்பாக படிக்கணும், நான் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் அட்டம் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் வந்து தாட் என்ன இருந்துச்சுன்னா இப்போயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க் வந்து இப்போயே ஆக்டிவாக இருக்குது, வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைர் ஆயிரும். ஸோ பார்த்துங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேர்ள்ஸ், நான் ஒன்றா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறது நான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து வேகன்சி இருந்தது 3552. இதில் இந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு கூட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த கட் ஆஃப் தான் போய் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நான் ஒவ்வொரு கேட்டகரியாக வயசாக நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் கடைசியில் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரணும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென கேட்டகரி எவ்வளோ இருந்துச்சுன்னா 52 இருந்தால் மட்டும்தான் உங்களை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அழைப்பாங்க. ஓகேவா? பிசிக்கு வந்து 52, பிசிஎம்க்கு வந்து 40, அண்ட் டிஎன்சி எம்பிசி 52, அண்ட் எஸ்சி அண்ட் 52, அண்ட் எஸ்சிஏ 50 வித் பிஎஸ்டியும், எஸ்டி வந்து வித் பிஎஸ்டியும் 48. இது என்ன மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவுட் ஆஃப் 70 மார்க், இது ரிட்டன் டெஸ்ட் மார்க், நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் மார்க் நீங்கள் குவாலிஃபிகே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது. ஓகேவா? அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ வந்துச்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு? ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் போகணும், மற்றபடி அதில் மார்க்கில் அவ்வளோ எடுக்கலாம் தேவையில்ல. ஆனால் மெயின்ஸில் வந்து 70 மார்க் வந்து அவுட் ஆஃப் நீங்கள் எடுத்த மார்க் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஓவரால் வேகன்சி இருக்கிறது 3552. ஆனால் இதில் அப்பீரானா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேருன்னா, அப்ராக்சிமேட்லியாக வந்து யாருக்கும் அந்த நம்பரை கரெக்டாக அப்படின்ட்டு சொல்ல முடியாது, 18763. ஓகேவா? அப்பீரானாங்க. ஸோ இதில் நீங்கள் 52 மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கூப்பிட்ருக்காங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் சில பேர் வந்து பிஎஸ்டி உள்ளவங்க இருப்பாங்க. அது எந்த கேட்டகரினா எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, இதுதான் ரிசர்வேஷன். ஸோ பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் எவ்வளோ மார்க் நான் ஆல்ரெடி தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்டி பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வசந்தால் வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை தான் தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடைக்காது, அதுக்கும் தனியால் மார்க்லாம் கிடையாது. ஓகேவா? அதில் 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் அப்படிலாம் இல்லை, வித்து ரிசர்வேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இப்போ நான் ஜென்ரல் கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 15 எடுத்தாலே போதும், 67 மார்க். ஓகேவா? திருப்பியும் சொல்கிறேன், ஜென்ரல் கேட்டகரி பிசி கேட்டகரிக்கும் உள்ளவங்களுக்கு வந்து சேம் தான். ஓகேவா? அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. காம்படிஷன், ஹெவியான காம்படிஷன் யாருக்கு அதிகமாக நடக்கும்னா, ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்களும் மற்றும் பிசி கேட்டகரி உள்ளவங்களுக்கும் காம்படிஷன் சேமாகவே இருக்கும். ஏன்னா 2 மார்க், 3 மார்க், 4 மார்க் வித்தியாசத்தில் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் டபுள் ஸ்டாரை அடிச்சிக்க மாட்டீங்க, யாருக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஐ மீன் நீங்கள் அடிச்சிருக்கீங்க இல்லையான்ட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் மார்க்கு என்ட்ரு பண்ணுங்கள். அதை நான் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போட சொல்லியிருக்கேன், அது போடுங்க. ஸோ 52 + 15, ஸோ மொத்தம் வந்து 67. ஸோ அப்படின்னா ஜாப் கேரண்டி உங்களுக்கு, ஐ மீன் ஜாப் எனக்கு கன்ஃபார்மாக வேணும், இந்த மார்க் இருந்தால் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 65 மேலே இருந்தால் ஜாப் உறுதி. காய்ஸ், 100% சொல்ல முடியாது, ஆனால் 90% சொல்ல முடியும். ஸோ 99% கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ 65 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வேலை உறுதி. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரி. ஓகேவா? ஸோ நான் சொன்னது வந்து இந்த 2 கேட்டகரி தான் வந்து ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆனால் மற்ற கேட்டகரிக்கு வந்து நீங்கள் மொத்தமாக வச்சு போட்டாலே போதும், எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்களோட கம்மியாக தான் வரும். ஸோ அதை நான் சொல்லுவோம் ரொம்ப. இப்போ பிசிஎம் கேட்டகரி எடுத்துக்குவோம், இதில் ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து மொத்தம் 15 தான் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? ரன்னிங்கில் 1 ஸ்டார் போட்டாங்க, மற்றதுலேயும் 1 ஸ்டார் போட்டாங்க. அப்படின்னா அப்போ மொத்தம் எவ்வளோ? இப்போ 55. ஏன் ஈக்குவலாக வந்து
ஜென்ரல் கேட்டகரிக்கும் பிசிக்கு வந்து 60-65 மேலே இருந்தால் தான் கிடைக்கும் சொன்னேன் நான். அதேமாதிரி 55 கேட்டகரி இருந்தாலே போதும், உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எப்போயுமே மெயிலோட ஃபீமேல் தான் அதிகமாக கட் ஆஃப் வரும். ஸோ வேகன் வீஸ் இந்த வருஷம் கம்மியாக, ஸோ அதனால் முடிஞ்சது வந்து கன்ஃபார்மாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹையஸ்ட் மார்க் இருந்தால் மட்டும்தான் ஃபீமேல் வந்து கண்டிப்பாக உள்ளேயே போக முடியும். ஸோ இனி கைஸ், அதனால் இதை ஃபீல் பண்ணாதீங்க. முயற்சியும் பயிற்சியும் என்றைக்குமே வந்து ஒரு வீரனாகவும் உங்களையும் ஒரு இளவரசியும் நல்லபடியாக வைக்கும். ஸோ அதனால் எப்போயுமே பயிற்சியும் முயற்சியும் இருக்கணும். வருகிற 2023 வந்து திருப்பி நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நேரம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனி கைஸ், வேறு ஏதாச்சும் உங்கள் டவுட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கத்தாரமாக கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கேளுங்க. ஸோ 24 hours நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். எனி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெயின்.